ஸ்வீட்கடை.com திருநெல்வேலி அல்வா சீவலிபுதூர் பால்கோவா கோவில்பட்டி கடலை மிட்டாய் சாத்தூர் காரா சேவனு தமிழர்களுடைய பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் டெலிவரி பண்றாங்க அண்ட் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. சோ நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இந்த தமிழர்களின் உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்வீட்கடை.com ல உடனடியாக ஆர்டர் பண்ணுங்க. அண்ணாமலை அண்ணாமலை கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு அவங்க இன்னொரு நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் கலந்துகிட்ட ஷோ நினைவோ ஒரு பறவை இப்போ அவைலபிளா இருக்கு நம்ம பிளாக்ஷிப் சினிமாஸ்ல. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பிளட் பேங்க் ஏஜென்ட் நாங்க. யாருக்காவது ரத்தம் தேவைப்படுச்சுன்னா அவங்களை நாங்க வந்து ரத்தம் வாங்கி கொடுப்போம். இல்ல காசு வேணாலும் சொல்லுங்க. ஒரு ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு 1000 ரூபா காசு கொடுத்துருவோம். இல்ல பணம்லாம் வேண்டாம் சார், உயிர் காக்க விஷயத்துக்காக தானே பண்றோம். காசு விஷயம் எதுவுமே வேணாம். அந்த பழக்கம் தான் நம்ம உள்ள காசு கொடுத்து ரத்தத்தை வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீயாக வேணாம். மதுரை உள்ள பழகம் பழகம் எல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை ராஜா, ஸ்ட்ரெயிட்டாக வீச் தான். ஐயோ இல்லை, நீங்கள் அடிக்கடி ரத்தம் கொடுக்குறது நல்லதுண்ணே. கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து கொடுத்து பழிச்சுன்னு இருப்பார். மாதத்துக்கு ஒரு வாட்டி ரத்தமே கொடுக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சொல்ல மாட்டேன் சார். உச்சத்துக்கு சொல்லக்கூடாது. என்ன இப்போ சொல்கிறா பாருங்க. அதான் 3 மாதத்துக்கு ஒரு ரத்தம் வந்தோம்னா புது ரத்தம் ஊருண்ணே. அது உடம்புக்கு நல்லது. நீங்கள் எவ்வளோ வந்துட்டீங்கன்னா ஹைட்லாம் செக் பண்ணி ஹைட்டு வெயிட்டு ரைட்டு டெல்லி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு இங்கேருந்து மதுரையிலேருந்து ஃப்ளைட்லாம் போட்டு விட்ருவாங்க. சரிங்க சார். போயிட்டு அங்கே ரத்தம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்துட வேண்டியதானே. இன்னும் ஒரே நிமிஷம் பேசுவோம். சூப்பர்ண்ணே. இந்த இடத்துலேருந்து மட்டும் ஒரு 20 லிட்டர் எடுக்கலாம்னு நீங்கள். சிமெண்ட் பாண்டே கவுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது, எடுக்கலாம் அதில். சரி சரி சார். ஹலோ ஜி, டெல்லியில் பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க ஜி, சரிங்க ஜி. அங்கே ஜீன் தான் பேசணும். அண்ணா பிளட்டு ஓகே, ஓவர் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு இது தான், எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரில. ஆ, அவர் பண்ணுவார்ப்பா, ஹெல்ப் பண்ணுவார், நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஜி ஒரே நிமிஷம், லைனில் இருக்கா? அப்படி என்ன ஆளுங்கன்னு கேட்குறேன். எதுக்கு ரத்தத்துக்கு என்ன ஆள்? என்னதுண்ணே ரத்தத்துக்கு என்ன ஆள்? ரத்தம் வேணுமா ஆள் வேணுமா? இல்லைங்க, அவங்க ஆள் பார்த்து தான் ரத்தத்துமே வாங்குவாங்க. ஆளோ இல்லை ரத்தம் வேணும்னா அவங்க ஆள்கிட்டயே வாங்கிக்கிற சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆள் கணக்கு போட்டு ரத்தம் கேட்டேன், செத்து கூட போகணும். சூப்பர். சிவகுமார். ஏஜ் என்ன? வேற ஏதாவது பழக்க வழக்கம் ஏதாவது இருக்கானே, தம் அடிக்கிறது, குடி பழக்கம், வேற எந்த பழக்கம்? எத்தனை வைஃப்? ஒன்றே ஒன்றா? ஒரு லிட்டருக்கு 1000 ரூபாண்ணே. 20 லிட்டர் கொடுத்தீங்கன்னா 20000. 1000 ரூபாயா? ஆமாம். 30 லிட்டர் கொடுத்தீங்கன்னா 30000. 40 லிட்டர் தான் 40000. அப்போ 1 லட்சம் லிட்டர் கொடுத்தா எவ்வளோ? வேற ஒரு கடப்பாறை ஒண்ணு இருக்கு, அது என்ன அருவா ஒண்ணு இருக்கு, அறுத்து டம்ளர்ல கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு அப்படியே போய் கொடுத்துருவோம். அது ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா தேங்காய் திரிய போட்டு பொரியல் செஞ்சுருவோம். மிச்சம் இருக்கதான் அங்கே கொடுத்துருவோம். நான் பிளட் பேங்க், அவர் தான் டாக்டர். நான் இருமலுக்கு எங்கள்கிட்ட ஒரு மாத்திரை இருக்குண்ணே, தொண்டையில் அந்த ஊசியை போட்டோன்னு. ரத்தம் தனியா வாந்தி தனியா அதை பிரிச்சிரும், வாந்தி அது குடிச்சிரும், ரத்தத்தை நாங்க எடுத்துப்போம்.
இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, இன்னும் ஊசிக்கு பயந்துனாச்சு. கல்யாணம் ஆயிருச்சு, 43 வயசு ஆச்சுன்னு ஊசிக்கு போய் பயந்து. ஊசினாலும் நான் கிளம்புறேன், எனக்கு காய்ச்சல் வந்தாலும் ஊசி போட போக மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் மாத்திரை போட்டு சரி பண்ணுவேன். இந்த வேக்சின் எல்லாம் போட்டுனேன், கொரோனா வருதுன்னு சொல்றாங்க. பாப்போம், ட்ரை பண்ணுவோம். என்னத்த ட்ரை பண்ண போற? நீங்க சொல்லிட்டீங்க ஊசியை தூக்கி போட்டு போய் எடுத்துக்காங்க. நீங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, நைஸா எடுத்துக்கோங்க. ரத்தத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. புது பொருளியா இருக்கு. சூப்பர் குரூப் ஆச்சு அது. இன்னைக்குமே அந்த பிளட் குடிச்சு பாத்துருக்கீங்களா? இன்னைக்காவது நல்லா அறுத்து நக்கி பாருங்க. சின்ன பிள்ளைல கையில அடிபட்டு பென்சில் சீவும் போது தப்பிலாம் பார்த்தது இல்லையா? அப்ப இன்னைக்குமே எனக்கு ஏபி, எனக்கு கசக்கும், இவனுக்கு பி தான், பி நெகட்டிவ் தான். அன்னைக்கு ஒரு நாள் கார குழம்பு சாப்பிட்டேன், ஒரே எரிச்சலா இருந்தது. அப்ப பார்த்தா சக்கரை எதுவும் இல்லை, கையை எடுத்து ரத்தத்தை குடிச்சிட்டேன். பி நெகட்டிவ் நமக்கு இருக்கு இப்போ. இப்போ ஆனால் இப்போ ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி குடிக்கூடாது. எனக்காக இல்ல, உங்களுக்காக இல்ல, யாருக்கும் ஒருத்தர் ரத்தம் கொடுக்க போறோம்ல, அவங்களுக்காக. சத்தியம் பண்ணு. சத்தியமா ப்ரோ, பிடிப்புமா? தலையாடுறீங்களா? இனிச்சிருக்கா? நீங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சின்ன கத்தி தான் வாள்னு சொல்றாங்க. ஓ, மதுரையை பொறுத்திருக்கோம். ஒன்று, நாங்கள் வேலை இருந்தா வேலை இல்லையா கைகை மண்ணு சொல்லு, என் பேரை என் பேரை சொன்ன. இந்த ஆட்டுக்கு பின்னாடியே எழுதி வைக்கலாம். புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. நமக்கு வந்து இந்த பிளட் கொடுக்கறதோட சேர்த்து கப்புள் ஆஃபர் ஒன்று. ஆமாம், நிறைய ஆஃபர்லாம் இருக்குண்ணா, நிறைய ஆஃபர். இப்போ இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா, ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா, 5 கிலோ அரிசி, இதெல்லாம் கொடுத்து ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிடுறது இதில் வருதுண்ணே. சரி, அதுவும் அதுவும் பண்ணிக்கிறீங்களா இல்லை அது வேண்டாம்னா? அதெல்லாம் வேண்டாம், பண்ணியாச்சு. ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? சரி, என்ன ரெண்டாவது தடவை பண்ணி விட்ருவோம். ரெண்டாவது தடவைலாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. இந்த டெல்லி போகிறமா இருக்கும். ஆனால் டெல்லி ஃப்ளைட்டு போட்டுருவாங்க, மதுரையிலேருந்து டெல்லி போயிட்டு மற்றதை கொடுத்து திரும்ப வந்துடுறாரு. அவர் தான் கால் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடுற. பாஸ்போர்ட்லாம் இருக்கானே? என்ன சாதி பார்த்து எனக்கு உயிர் சாக கடந்த யாரா பாப்பா? கரெக்டு தானே, இன்னும் பாக்குறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ண சொல்றாங்க? பாக்குறாங்களும் சாவ சொல்லு, போட்டு போங்க, இங்க நிக்காதீங்க, போட்டு விட்டுடே. அதை நாங்க தர்றது, அவங்க தர, நாங்களும் கேள்வியே தேவையில்லை, போங்க. போடும், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேற ஆள்கிட்ட இதே மாதிரி எல்லாம் கேரக்டர் இருக்க வேலையை வைக்காதீங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டா இருக்கிறதால விட்டு பாக்க.
பிரதானம் பண்றோம். என்னடா பிரியாணி சாப்பிடணும் சரி, நான் வேறு வேலையாக வந்தேன், என் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலை முக்கியம் இல்லை, நமக்கு அந்த வேலை தான் முக்கியம். அது மதுரைக்கு வந்து சாப்பிட போகணும்னு நீங்கள் அவ்வளோதான். இடியாப்பு கடை இருக்குது. இடியாப்பு எங்க? போதுண்ணே, ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டீங்கண்ணே. வர நன்றி, பார்ப்போம். குட் நைட்டு. ஆ, அப்புறண்ணா நியூ மாஸ் போயிடுவான், பன் பரோட்டாவாம், அப்புறம் இடியாப்பமா, சுல்தான் பாய் கடையில் பாயாவும், ஆறுமுக மெஸ்ஸில் எலும்பு ரோஸ்ட்டான், அப்புறம் கோனார் மெஸ்ஸில் ரத்த பொரியலாம். எங்கே போனீங்க? அப்புறம் அப்புறம் எதுக்கு பண் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு? என்ன சொல்லி அனுப்பிச்சா என்ன பண்ணி வச்சுருந்தீங்க? உனக்கு ரேண்டி ஆர்டர் தெரியுமா? தேவைப்படுது இல்லையே, அவசரம் கொஞ்சம் கொடுக்க முடியாது. அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அங்கேயும் அமைஞ்சிருக்கு. போய்க்கு இருக்கேன். சரி, ஓகே. சும்மா பிராங்க் ஒண்ணு நான் வரும்போது வேற நிறைய கேட்டு வந்தேன் மதுரைக்காரங்க ரொம்ப பாசக்காரன் இருந்தாங்க ஒண்ணும் பண்ணலையே நினைச்சிட்டு வந்தேன் வரீங்களா சென்னை போவோம்? போலாம். சில்லாதி வில்லனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே, எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரம் ஏயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு.